பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிஆர்க் ரேங்க் நம்பர் 18 இன் இந்தியா பை IIR. திண்டுக்கல்லில் அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் திமுக பிரமுகர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் யாகப்பன்பட்டியைச் சேர்ந்த திமுக பிரமுகர் மாயாண்டி ஜோசப் தற்பொழுது திண்டுக்கல் அடுத்துள்ள வேடப்பட்டியில் வசித்து வந்தார். இவரது மனைவி நிர்மலா அடியநூத்து ஊராட்சியின் முன்னாள் தலைவராக இருந்தார். உடல்நிலை சரியில்லாமல் சில ஆண்டுகளுக்கு முன்பு நிர்மலா உயிரிழந்ததால் மாயாண்டி ஜோசப் மட்டும் தனியாக வேடப்பட்டியில் வசித்து வந்தார். டாஸ்மாக் பார் நடத்தி வந்த அவர் யாகப்பன்பட்டியில் உள்ள தனது பாரிலிருந்து இருசக்கர வாகனத்தில் வேடப்பட்டியில் உள்ள தனது வீட்டிற்கு கிளம்பி சென்றார். அப்போது இருவர் வருகைக்காக முன்னரே காத்திருந்த மர்மகும்பர் எதிர் திசையில் இருசக்கர வாகனத்தில் வந்து மாயாண்டி ஜோசப் மீது மோதியது. நிலை தடுமாறி கீழே விழுந்த அவரை 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் அரிவாளால் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்து அங்கிருந்து தப்பி ஓடியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற திண்டுக்கல் தாலுகா போலீசார் மாயாண்டி ஜோசப்பின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மாயாண்டி ஜோசப் மீது கொலை உட்பட பல வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் முன்பகை காரணமா இந்த கொலை நடைபெற்றதா அல்லது வேறு காரணத்திற்காக கொலை நடைபெற்றதா என போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.